ஹாய், என் பேரு கனிமொழி. நான் சிட்டி ஆப்ல சப் ஜூனியர்ஸோட கண்டென்ட் ரைட்டர். நாங்க டெய்லியும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சயின்ஸை எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு கண்டென்ட்ஸை ரிசர்ச் பண்ணி அதை வீடியோஸா பண்ணுவோம். ரொம்ப ஜாலியா கண்டென்ட் எழுதிட்டு இருந்த என்ன திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, கனிமொழி, சிட்டி யூடியூப் சேனல்ல ஒரு புது சீரீஸ் பண்ணணும், நீ தான் கண்டென்ட் எழுதி ஹோஸ்ட் பண்ணணும், ஒரு மாசம் தான் டைம், அதுக்குள்ள ஐடியாவை ரெடி பண்ணி எபிசோட் 1 ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் எப்படியாவது ஒரு சூப்பர் ஐடியாவை பிடிச்சி மாஸ் பண்ணிடலான்னு ஐடியாவை யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஐடியாவும் வரல. அவ்வளோதான், என்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு டெர்மினேஷன் லெட்டருக்கு ரெடியாக இருந்தேன். அப்போ தான் என்னை காப்பாற்ற ஒரு பார்சல் வந்துச்சு. என்ன பார்சல் இது? நான் கண்ணி, இந்த ஷோ சிட்டி வித் சிட்டிஸ். இந்த ஷோவில் நாம நம்ம சிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து பசங்களை நம்ம ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு அந்த சயின்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்க போகுது. போகலாமா? வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சிட்டிஸ். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரப்போற அந்த சுட்டி யாருன்னு பாத்துடலாமா? வாங்க. ஹாய். ஹாய், உங்க பேர் என்ன? ரக்ஷனா. ரக்ஷனா, ரக்ஷனா உங்களுக்கு என் பேர் தெரியுமா? தெரியாது. தெரியாதுங்க. அப்ப என்ன பண்ணனும்? கேக்கணும். கேளுங்க. உங்க பேர் என்ன? கனிமுற்றி. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க ரக்ஷனா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு உங்க சப்ஜெக்ட்ல என்ன இது ரொம்ப பிடிக்கும்? சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். சயின்ஸ் அண்ட் மேத். ஓ, ரெண்டும் பிடிக்குமா? எது உங்களுக்கு ஒன்று சொல்லணும், எது ரொம்ப பிடிச்சது, மேத்தா சயின்ஸா? சயின்ஸ். சயின்ஸ் தான் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? ஏன்னா வீட்டில் ஆக்டிவிட்டி செய்யலாம். ஆக்டிவிட்டி செஞ்சு பார்த்து தான் படிப்பீங்க. ஓ, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஏதாவது ஐடியா? சும்மா யோசிங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறத வச்சு என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு கெஸ்? தெரியல. தெரியலையா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பிரிமெண்ட். நாம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? வா, டேபிள் பாரு. என்ன தெரியுதா? பலூன். ஓகே. இது பெப்பர். பெப்பர். இது salt. வாவ், கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, நம்ம இத வச்சு தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க, இந்த பலூன் நம்ம ஊதலாமா? நாங்க உங்க கூட எடுத்துக்கோங்க. போட்டிங்களா? பலூன் பிடிச்சிருக்கா? இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் குள்ள போலாமா? வாங்க, கொடுங்க பலூன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த சால்ட்டையும் பெப்பரையும் மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கலக்குங்க. சரி ரக்ஷனா, இந்த சால்ட்டையும் பெப்பரையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். இந்த சால்ட்ல பெப்பர்ல இருந்து வெறும் பெப்பரை மட்டும் நீங்க தனியா பிரிச்சு எடுக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி இத பிரிச்சு காமிக்கவா? வாங்க, நம்ம பலூன் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும், தலை கொண்டு போங்க, தேய்ச்சிக்கிட்டே இருங்க, அப்படியே வேகமா, இன்னும் இன்னும் அப்படியே அது மேல கொண்டு போய் வைங்க. பாருங்க, பெப்பர் மட்டும் இதுல ஒட்டிக்கிச்சு. சரி, இப்ப நான் ட்ரை பண்ணவா? பாருங்க, இதுல என்ன இருக்கு? இது எப்படி ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? தெரியல. இந்த பலூன்க்கு ஏதாவது பவர் இருக்கா இல்ல? இந்த டேபிள்க்கு ஏதாவது பவர் இருக்கா?
இல்ல இங்க ஏதாவது இன்விசிபிள் மான் இருக்கானா? இல்ல இல்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? சோ இதுக்கு பின்னாடிதான் அவங்க ஃபேவரட் சயின்ஸ் இருக்கு. பார்க்கலாமா என்ன சயின்ஸ் இருக்கு இதுலன்னு? பலூனை தலையில தேய்ச்சிட்டு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் மிக்சர் மேல வச்ச உடனே இந்த பெப்பர் மட்டும் வந்து பலூனோட சர்ஃபேஸ்ல ஜம்ப் பண்ணி ஒட்டிக்கிட்டத பாத்துருப்பீங்க. இதுக்கான காரணத்தை தான் ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ்னா என்னன்னா, இப்ப நம்ம தலையில எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். பலூனை நம்ம தலையில தேய்ச்ச உடனே நம்ம தலையில இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பலூனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதான் ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்லுவோம். மேக்னெட் எப்படி அயனை அட்ராக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாட்டிக் சார்ஜை யூஸ் பண்ணி இந்த பலூன் பெப்பரை அட்ராக்ட் பண்ணுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி பெப்பர் மட்டும் அட்ராக்ட் ஆச்சு, சால்ட் ஏன் ஆகலை? ஏன்னா பெப்பர் போலரைஸ் ஆகிடும். போலரைஸா அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? நம்ம படிச்சுட்டு போகணும் இல்லைங்களா? எல்லா பொருளும் நிறைய ஆட்டம்ஸால் உருவானது. இப்போது ஒரு பொருளுக்கு பக்கத்தில் இன்னொரு நெகட்டிவ்லி சார்ஜ் பொருளை கொண்டு போகிறப்போ அதில் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு சைடாக போயிட்டு அக்யூமுலேட் ஆகிடும். இதனால தான் அந்த பொருளில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு சைடு பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இன்னொரு சைடு நெகட்டிவ்லி சார்ஜாகவும் மாறிடும். இதை தான் போலரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த போலரைசேஷன் சில பொருளில் ஈஸியாக நடக்கும், சில பொருளில் நடக்காது. நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ல இந்த பலூனை சால்ட் அண்ட் பெப்பர் மிக்சர் பக்கத்துல கொண்டு போன உடனே பெப்பர் ஈஸியா போலரைஸ் ஆயிடும். ஏன்னா பெப்பரோட ஒரு சைட் பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இன்னொரு சைட் நெகட்டிவ்லி சார்ஜாகவும் இருந்துச்சு. சோ பலூனோட நெகட்டிவ்லி சார்ஜ் சைட் பெப்பரோட பாசிட்டிவ்லி சார்ஜ் சைடை அட்ராக்ட் பண்ணி மேல ஒட்ட வச்சுச்சு. ஆனா இந்த சால்ட்ல இந்த போலரைசேஷன் ஈஸியா நடக்கல. அதனாலதான் சால்ட்டால பெப்பர் அளவுக்கு மேல வர முடியல. இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டாட்டிக் சார்ஜ் அண்ட் போலரைசேஷன் பத்தி கத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து வீடியோஸ் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு சுட்டியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் கனி அண்ட் ரக்ஷனா. பை பை. நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ல பலூன் அண்ட் போலரைசேஷன் பத்தி பார்த்து கத்துக்கிட்டோம். எக்ஸ்பிரிமெண்ட்ல பலூன் இந்த பெப்பர் அனுப்புங்க. அது வரைக்கும் அடுத்த எபிசோட்ல இல்ல நான் கையை மாட்டேன் ஏதாவது Hi.